எல்லாரும் எப்போ மன நிம்மதியுடன் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமா இருப்பா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு தான். நான் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் குறிப்பாக தமிழ்நாட்டு பஸ்ஸில் ஏறுனா முதல்ல பார்க்குறது அந்த பஸ்ஸில் என்ன திருக்குறள் எழுதியிருக்காங்கன்னு ஒரு முறை அதை வாசிச்சுவேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நாம் இப்போது ஒசூர் வந்தாச்சு. ஒசூர் அப்படின்னாவே லெஃப்ட் சைடில் நகை கடையில் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அந்த மாதிரி ஹீரோயின்ஸோட பெரிய போர்டு இருக்கும். நான் அதை தான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆமாம் இருக்குது. என் சீட்டு பக்கத்தில் நந்தனம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் உட்காந்துருந்தார். அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்மக்கிட்ட பேக்கப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு எடுத்தேன். எஸ், எனக்கு என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் மை யூனோ சைல்ட்ஹுட் அடிக்ஷன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். என்னை போல் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி சின்ன வயசு ஹேபிட் இப்போவும் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்தது, சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் உதிரத்தின் உதவிகள் இந்த அறக்கட்டளை சார்பாக எனக்கும் என்னுடைய நண்பர் அசோக் அவர்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான். ஸோ ரொம்ப நன்றி. திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு நல்ல செய்தி. ஆல்மோஸ்ட் நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். ஓம் நம சிவாய. ஸோ இங்கிருந்து திருவண்ணாமலை அருவி திருக்கோயிலுக்கு நாம் எப்பவும் போல் நடந்து தான் போக போகிறோம். போகிற வழியில் இசக்கி சித்தர் ஐயாவோட ஜீவசமாதி, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ், ஆனால் லாஸ்ட்டு ரெண்டு முறையும் என்னால் இங்கே போக முடியல, இடுக்கு பிள்ளையார். அடுத்த முறை கண்டிப்பாக உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் திருவண்ணாமலை அறிவு திருக்கோயில் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே நம்ம ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். சரி, நான் உங்களுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன். லெவல் தண்ணி காலையாயிருச்சு, தண்ணி பாட்டில் வாங்கணும். கொஞ்சம் வேர்க்கடலை, வாழைப்பழம், நேற்று மீந்த பிஸ்கெட்டு, 2 பபுள் கம் அண்ட் கொஞ்சம் பணம் டொனேஷனுக்கு. என்னுடைய ஸ்பெக்ஸு பேக். ஸோ பேக்கிங் இஸ் ரெடி, நாம் ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். உங்களை ஒரு புது இடத்துக்கு நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க என் கூட. திருவண்ணாமலை அறிவு திருக்கோயில், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி வாங்க, நம்ம மாடியிலிருந்து அண்ணாமலையாரை பார்க்கலாம். எப்போவுமே முதல்ல இந்த வியூவை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலையே பார்ப்பேன். நல்லாயிருக்கும், வாங்க. அறிவு திருக்கோயிலோட அழகை பாருங்க. எஸ் எஸ் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. ஓம் நம சிவாய. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக். ஸோ நம்ம அப்படியே நடந்து போனால் நம்ம கிரிவல பாதையை ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஒரு வீட்டோட டிசைன் எப்படி இருக்கு. அல்ல, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கிரிவல பாதையை ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் குபேரலிங்கம், அங்கேருந்து ஆட்டோ ஏதாவது பிடிச்சி நம்ம வடக்கு கோபுரத்துக்கு கிட்ட போயிடலாம். அங்கேருந்து ரமண மகரிஷி பாதாள லிங்கத்திலிருந்து மாமரத்து குகை,
அண்ட் தென் கந்தாஷ்டிரம் அந்த ஸ்பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ணுவோம். கிரிவல பாதையை நம்ம ரீச் பண்ண போகிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்காப்பு துணையோடு நாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எஸ், முழுமை நல வாழ்விற்கான அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை ஸ்கை யோகா பயிற்சி அதுதாங்க. கிரிவலரோட டச் பண்ணிட்டோம். எஸ், ஓம் நம சிவாய். டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டேன். ஏன்னா இங்கிருந்து நம்ம கோயில்கிட்ட நடந்து போகிறதுக்கே நேரம் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஆகிடும். ஸோ அதனால் ஆட்டோ வந்தது, டக்குன்னு ஆட்டோவில் ஏறிட்டேன். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வடவீதி சுப்பிரமணியர் கோயில் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அண்ணாமலையாரோடைய ராஜகோபுரம் அங்கே போயிடலாம். இப்போ பாருங்கள், இது தாங்க திருவண்ணாமலையோட புது லேண்ட்மார்க்குன்னே சொல்லலாம். கிரிவலம் போகிறவங்க பொதுவாக பூத நாராயணர் சுவாமி அவர்கிட்டருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் நம்ம இருக்கோம். பட் இன்றைக்கி நாம் கிரிவலம் போகலை. டைமை பாருங்கள், 6:09. இதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 லைவ் வீடியோ போட்டேன். ஸோ இதுதான் எனக்கு முதல் முறை அப்படின்றதுனால அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த லைவ் வீடியோவில் நம்ம திருவண்ணாமலையோட அந்த இருக்கிற எல்லா கோபுரத்தோடைய டாப் வியூ அது காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரமணர் பயணித்த பாதை, அதாவது மாமரத்து குகை, அம்மணி அம்மன் கோபுரத்திலிருந்து நாம் கொஞ்சம் தூரம் மலை நோக்கி நடந்தால் மாமரத்து குகை வரும். அதுக்கு பக்கத்தில் நமக்கு அந்த குச்சி முளைப்பால் தீர்த்தம், அதுக்கப்புறம் விருப்பாட்ச குகை, கந்தாஸ்ரமம், இந்த மாதிரி அந்த ஸ்பாட்டெல்லாம் நான் வந்து லைவில் தான் காமித்தேன். பட் என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபோனில் சேவ் ஆகலை. அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் ஹைலைட்ஸாக பார்க்கலாம். அது 5 மினிட்ஸாக இருக்குது. பட் அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் லைவ் போகாமல் நான் உங்களுக்கு அந்த வியூஸை வந்து ஒரே வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான்
ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 அரியூர் திருக்கோயிலுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நமக்கு மௌன வகுப்பு இருக்குது, அது ஈவினிங் ஒரு 5:00 தான் முடியும். லஞ்ச் பிரேக்கில் நான் மேலே இருந்து அந்த கொய்யா மரத்துக்கெல்லாம் தண்ணி பாயந்த பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அந்த வீடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக நம்ம ஈவினிங் கிரிவலம் போகலாம். அதனுடைய வீடியோஸ் கிளிப்பிங்ஸை நான் வந்து இதிலே இந்த வீடியோலேயே நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய கிரிவல பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் நாம் என்னென்ன பார்த்தோமோ அதே தான் இப்போ பார்க்க போகிறோம். பட் இப்போ நம்ம நடந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ கிரிவல பாதையை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சமுக தரிசனம். நம சிவாய நம சிவாய. அஜித்துன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வெள்ளிங்கிரி மலை போகும்போது ஃப்ரெண்டாக இருந்தார். அவரும் திருவண்ணாமலை பக்கத்தில் தான் கிரிவலம் வரேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி அவரோட ஜாயின் பண்ணிட்டு இந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். அஜித்
அழகாக